என் உயிருக்கு எதனா சீர்கேடு நடந்தா இத்தனை டிவி மத்தியில் சொல்றேன், அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம். இந்த மைனாரிட்டி இவரை கைது செய்ய வேண்டும். அந்த போராட்டத்தை நாம் ஒருவரும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் தெய்வத்துக்கு எதிராக அவன் நாம் பேசுகின்றான் என்று சொன்னால் இனி அவன் இந்த ஊரிலே நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. அந்த ஊழிய அரசனை விமர்சனம் செய்கின்ற மீசர்கள், இனிப்பிரதிகள், மாதம் கட்டவர்கள், மரியாதை இல்லாத இந்த கயவர்களுக்கு நாம் எச்சரிக்கிறோம். சிவமே என்று நினைக்கின்ற காரணத்தினால் 60 நாட்கள் நீங்கள் சும்மா இருந்து விட்டீர்கள். ஆனால் இதே போல எப்போதும் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செயல்பட துவங்கினால்தான் நாங்கள் சிவமே என்று இருப்போம். யூடியூப் ரூட்டர்ஸ், கருப்பர் குன்றம், கருப்பர் கூட்டம் போன்ற இயக்கங்களை தூண்டிவிட்டு இன்னைக்கு அவனுக்கு பேச தைரியம் எப்படி வருகிறது? இந்த ஆட்சி அனுமதிப்பதனால தான் இவங்களுக்கு தைரியம் வருகிறது. அவருடைய சிவன் போற்றி யோ சம்பத்துறை என்றாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அரணம பார்வதியும் சத்தம் யாரு போடுறது? யாருப்பா சத்தம் போடுறது? இப்ப பேசத்தை நிறுத்துங்கப்பா, பேசத்தை நிறுத்துங்கப்பா. அப்பா யாரு பேசுறது? அது கூட சொல்ல நீங்க அமைதியா இருந்தையும் மெய்யடியார்க்கும் துன்பமும் பொன்னையும் மெய்யடியார்க்கும் கன்றமடைந்தும் கைவிடவாமோ சிவமே உன்னை கன்றமடைந்தும் கைவிடவாமோ தாயும் தன் பிள்ளையை தள்ளிட போ கண்ணுக்கு தெரிஞ்சு மே 5ஆம் தேதி 2ஆம் தேதி மே 2 கமிஷனர் ஆபீஸில் கொடுத்தோம். இப்ப நேரம் ஆச்சு, நம்மளை புறப்படுங்க, கலைக்க போறோம்ன்றாங்க காவல்துறையினர். 2 மாதமா நாம கொடுத்த புகார் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு சும்மா அவனுக்கு சம்மன் விட்டுருக்கலாம் இல்ல? மேலதிகாரிகள் புரிஞ்சு இருக்கிற இடம் தானே இது. ஒரு சம்மன் விட்டுருக்கீங்களா? அப்ப சன்மானம் வாங்கிட்டீங்களா அவங்கிட்ட? சன்மானம் வாங்கிட்டு சம்மன் விடல அவனுக்கு 2.5 மாசமா. இது இல்லை, சும்மா அப்பா ரோட்ல போனா புத்தி வச்சிருக்கேன், லைசன்ஸ் என்ன, மயில் என்ன, மட்டை என்ன. ரோட்
வீட்டுல சும்மா நடந்து போறான், ஒரு கர்ப்பவதி உட்கார சீட்டு. ரெண்டாவது சீட்ல உட்காந்து போறவங்க அவ்வளவு கேள்வி கேட்கிறேன், இப்படி அசிங்கமா ஸ்டாலின் குடிக்கலையா? எடப்பாடி திட்டம், எடப்பாடி குடிக்கலையா? ஸ்டாலின் திட்டம். ஏன் எங்க மதத்துக்கு பொதுவான தெய்வத்தை திட்டினாவன்? இத கேட்கிற அறிவில் ரெண்டு மாசம் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கல, ஆனா கலைக்க போறோம் உங்களை சீக்கிரம். என்னப்பா நிதானிக்கிறவர் நாங்க அடியாரு தான், நிமிந்து நின்னா அடியாரு. எங்களுடைய உயர்வும் தாழ்வும் எங்க மனசுல இருக்குது. நாயன்மார்களை ரகரகமா கொடுத்தாரு. அடிக்கடிக்கு வாங்கணும் ஒருத்தர், அடிக்கிறதுக்கு முன்னே வெட்டின ஒருத்தர் இருக்கிறாங்க. நாங்க எதா மாறணும் தெரியப்படுறீங்களோ தெரியப்படுங்க. அதெல்லாம் இப்ப முடிவு எடுக்க வேண்டாம். இப்ப வந்து ஜனாதிபதியாங்க மனு கொடுக்க போறோம். ஏன்னா ஸ்டாலின் காது ஒண்ணு கேட்கல. ஸ்டாலின் காது கேட்கல, அதனால கவர்னர் ஆளுநர் போய் கொடுக்க போறோம். நான் சொன்னது சொன்னதான், ஆளுநரும் நடவடிக்கை எடுக்கலன்னா ஜனாதிபதி ஓம் மினிஸ்டர் டெல்லிக்கு போயிட்டு போறோம். மோடி இருக்கிறார், நரேந்திர மோடி, அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்து என்ன செஞ்சிருவாரு? லட்சம் கையெழுத்தை சேகரிக்கிறோம், டெல்லிக்கு பிரயாணம் பண்றோம், அங்க கொடுக்கறோம் மனு. இது இப்படியே விட முடியாது. இன்னைக்கு இவன் பேசலாம் நடராஜர, நாளைக்கு உணர்த்தன் பேசுவான். யாரோ ஒரு பொம்மனேட்டு திருநீர் இட்டுக்கிறான், சுத்தாட்சம் கட்டிக்கிறான், கலையரசு காரியம் இந்த நாகி தந்த மாதிரி சைவத்தில் இருந்துகிட்டே கேள்வி கேட்குது. சாட்சி தெரியுமான்னு கேட்குது. வர சொல்ல அவளைங்க, எந்த கேள்வி இருந்தாலும் பதிலுக்கு நான் சொல்றேன். ஆறு சாஸ்திரத்தில் இல்லாதது, ஆறு அந்தத்தில் இல்லாதது, ஆறு அங்கத்தில் இல்லாதது, நாலு வேதத்தில் இல்லாதது, பதினெட்டு புராணத்தில் இல்லாதது, ரெண்டு இதிகாசத்தில் இல்லாதது, சாஸ்திர சம்பிரதாயம் சகலத்தை என்னென்ன கேட்க சொல்லு, பதில் அப்படியே சொல்றேன். அது அதுக்கு அப்புறம் எந்த நாயன நம்ம சாமியை திட்ட சொல்லு பார்க்கலாம். ஒண்ணு இல்லை, நம்மளுக்கு கேடு நம்ம கிட்ட இருக்கிற நாயங்க தான். நாம இங்க மாரடைச்சு பேசுறோம், தமிழை பாதுகாக்கிறேன், தமிழை பாதுகாக்கிறேன். இதுக்கே வராத ஒத்துக்காம இருக்கிறாங்க. இந்த வெயில் அவன் நினைக்கிறவங்க எல்லாம் திருவடிக்கு நடக்கும். இந்த அடியாரங்கள் எல்லாம் என்னங்க உள்ளங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு. செயற்கரிய செய்வார் தெரிய, செயற்கரிய செய்யலாகாதார் தெரிய, தெரிய செயற்கரிய செய்யலாகாத. வள்ளுவனோட வாக்கு தோன்றின் புகழ்ந்து தோன்றுக, அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று, வியவக்க எஞ்ஞாண்டும் தன்னை, நயவக்க நன்றி பயவாதனை. வள்ளுவர் எல்லா இடத்த பார்த்து பாடுகிறார். நம்ம பஞ்சாங்கமே திருவள்ளுவர் ஆண்டுன்னு கணக்கிட்டு 5000 வருஷம், இப்போ 300 வருஷத்துக்கு முன்ன தோன்றணும் மூதேவிங்க. நம்ம தாங்க பிசாசு அங்க போய் அவன் ஆட்சி பரிபாலனம் பண்ண முறை முட்டி போட்டு வாங்கின ஆட்சி அங்க. அவன் எங்க தெரிய போகுது நம்மளுடைய ராஜம் எங்க தெரிய போகுது? என்ன பண்ணுவோம் அதிக பட்சம் போனா? நானே இன்னைக்கோ நாளைக்கோ சுடுகாட்டு முறைச்சிட்டு இருக்கிறேன். சும்மா ஜாலியா போய் அங்க ஓடுவேன். என்ன அடிச்சு போனாலும் கவலை கிடையாது, செத்து போனாலும் கவலை கிடையாது. அதுக்குதான் என் பேரிலேயே கொடுத்துட்டேன். யாரா இருந்தாலும் என்ன புடிச்சுக்கோங்க. புத்தி போறவனுக்கு என்னன்னு கேட்டா என்ன பாதுகாப்புக்கு மாத்திரம் வந்து கொடுக்க முன்னு வர முடியாது. சாகுறாங்கப்பா, நம்ம நாட்டுல இந்து சனாதன தர்மத்தை சனக சனந்தன சனாதன சனகுமாரர்கள் நாலு பேர் தோற்றி விட்டது. சனக சனந்தன சனாதன சனகுமாரர் என்ற நாலு பேர் தோற்றி விட்டது. அப்படி நாலு பேருக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணி அதன் மூலியமா வந்தது இந்த தர்மம். இந்த தர்மத்தை அழிச்சிட்டுக்கனே வந்துக்கிறான் பொழுது ஆட்சி கண்ட பாதி.
அவன் என்ன ஜென்மனே எனக்கு தெரியல. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒண்ணு மட்டும் அறிவு வச்சுக்கணும், திமுக அதிமுக அந்த கட்சி இந்த கட்சின்றதான் விட்டுடு. இந்து தர்மத்தை எவன் காப்பாத்துற மாதிரி இருக்கிறானா அவன் சேர்ந்துடும். நான் கட்சி ஆரம்பிக்கலப்பா, கட்சியை பற்றி பேசல. ஏன்னா நானே என்னைக்கு வீழ்ச்சி அடைவேன்னு தெரியல. அதனால இப்பத்துக்க சாட்சியா சொல்லிட்டு போயிடுறேன். என் மூச்சு அரங்கத்துக்கு முன்னாடி இந்த பேச்ச காதல வச்சு அது சரிப்பா, அவனுடைய சூழ்ச்சி என்னமோ. ஆகையினால காவலாளிகள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அவன் சொல்ற பேச்சுக்கு ஆடி ஆகணும். அவன் அவன் பத்து வாட்டி சொல்றேன் நீங்களா முதலமைச்சர், என் சிவத்தையே அவன்ற நானு சிவன் அவன் சிவன் அவன் என் சிந்தையும் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வன். ரெண்டு வரையில மூணு அவன் போட்டான், என் சிவத்தோடு கையாளவன். என்னமோ பாடம்பா, கொரோனால உயிர் போய்கிட்டு இது காப்பாத்தணும்னு பார்த்தா மயிர் நட்டுல இருக்கிறான்பா அவன். இவனுக்கு எல்லாம் எங்க இந்த அறிவு, கண்ணுக்கு தெரிஞ்சு 80% இந்துக்கள் இருக்கிற நாட்டில் 20% வந்து சொல்றான் என்னாலதான் நான் நீ வந்து அர்பாட்சிக்கு வந்தேன்றான். அது அப்படியே ஒத்துக்கணும் போறான். அப்ப நம்பிக்கை எங்க நீதி கிடைக்கும், ஜெயிலு தான் கிடைக்கும் எனக்கு. இப்ப பேசுறதெல்லாம் வச்சு என்ன ஜெயில போட சொல்ல அவனை பார்க்கலாம். மிச்ச பேர்லாம் எதுக்கு இருக்கீங்க, வந்துருவ கும்பல வர அங்க போய் எடுத்து மிச்சம் ஒரு திருவாசகம் என்ன ஒண்ணு சாப்பாடு ஆகிற செலவு அவன் தலைவர கட்டு. நியாயம் இல்லாத விஷயத்த நாம பேசப்படுத்தலை. நாம எங்கேயோ விதியேன்னு சாமி கும்பிடுறோம், அதுக்கப்புறம் பூஜை பண்றோம், புரஸ்காரம் பண்றோம், இப்படிதானே வாழ்ந்தோம். ஒரு நாய் வந்து பேசுது, அவர் கால தூக்கினாரா அவர் புறப்புறப்பு கீழே தெரிஞ்சுதான் அதை பார்த்து காலி வெக்கப்பட்டாலாம். அவருடைய கோமணத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க, கிரிஷால் என்ற பதிகத்தில் என்னப்பன் எந்திரான் எல்லாருக்கும் அனிசன் துண்ணம்பை கோவணமாய் உள்ளுமது எண்ணேடி மண்ணுகளை துண்ணு பொருள் மலை நான்கு வான்சரராய் தன்னையே கோவணமாய் சாட்சி நன்றான் சாதலு. இந்த வானமே அவருக்கு அருணா கையில், வானமே அருணா கையில். அவரை சுற்றி உள்ள இப்ப ஜட்டிங்களா, அது 64 கலைகள் அவ்வளவு பெரிய ஜட்டி போட்டுக்கிறது அம்மன்ன்றான். இங்க நர்த்தன ஆடுற பொம்பளை எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க, புறம்போக்கு எப்படி பார்த்திருப்பான்பா, எப்படி பார்த்திருப்போம். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு நடராஜ பெருமானுடைய தூக்கிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் இல்லது. நாம் அத்தனை பேரும் மதிக்கிற ஒரு தெய்வத்தை இவன் நிந்திக்கிறான். நாமளும் கேட்டுக்கினே போனா அப்ப இன்னும் நம்மளுக்கு மதியில் இல்லை. இந்த இழிவு இனிமே வரக்கூடாது. அவன் போட்டதை எடுத்துட்டான் யூடியூப்ல இருந்து. அவனுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி யாருமா பேசறது, மக்களுடைய மனதை புண்படுத்தி இந்துக்களுடைய கௌரவத்தை குறைச்ச அவனுங்களை ஒரு வருட கால குண்டர்கள் தடுப்பு சட்டத்தில் உள்ள போடணும். அவனை மட்டும் இல்ல, எந்த சக்தியாவது எங்க சாமிய பிசாசுன்னு அவனை பிடிச்சி முதல்ல போனோம். நான் இங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பேரை கும்பிடுத்த இல்லாம நம்ம சாமிய பிசாசுன்னு என் சாமி கண்ணுன்றான். கல்லாவது பரவாயில்ல, நீ ஒட்டம் உள்ளது வெட்டி செதுக்கி இட்டு போற ஒரு ரீப்பரை வச்சு சாமி கும்பிடுறான். ரீப்பர் சாமியா ஒருத்த வர அங்க நிக்கிறான், இவ்வளவு இவ்வளவு டிஸ்டன்ஸ் டச்
என்ன கட்சியை எங்களுக்கு கட்சி தான் தெரியாது, பஞ்சோனா சொல்லுவோம். தெரியாத கேடு கெட்டு போட்டா ஒரு சமயத்தை சார்ந்து எங்களை இழிவுபடுத்துற. இன்னும் வரல, வர அடியாருங்க. கணக்க வச்சேன்னா இந்த சென்னையிலேயே 25 லட்சம் பேரை ஒருங்கிணைப்பாங்க. 15 வருடமா ஸ்டாலினே உங்க அப்பா காலத்திலிருந்து நான் பாக்குறேன் இந்த தமிழகத்தை. நீ நாடகமே சரியா நடிக்க தெரியாத, நான் உன் நாடகத்தை பார்க்காத வெளியே வந்தவன். நீ நடத்துற ராஜாங்கத்தை சரியா பார்க்க போற, கண்டுகிட்டு இல்லை. அதனால நான் யாருக்குமே குடி கிடையாது, எனக்கு யாரும் வந்து ராஜா கிடையாது. எங்க அடியாரங்களுக்கு எல்லாம் 2 ராஜா இருக்கிறவங்க, ஒரு ராஜா நடராஜா, இன்னொரு ராஜா தியாகராஜா. அந்த ராஜா சொல்லட்டும் முடியல, நீ யார் சொல்றீங்களா? தேவை கிடையாது. நாம் யாருக்கும் குடியெல்லும் எமனே வந்தால் அஞ்சம் போற வழியில சுடுவியா சூடு சாவல் அது உங்க கொடுக்கிற நல்ல பெருமை வேணாம். அப்பெல்லாம் நிறைய கட்சி சண்டை போதிக்கு ரவுடி எல்லாம் உருவாக்கணும். எப்ப நானே என்ன பண்றது? இப்ப நீ செய்யறா என்ன கிடைக்குது? அதிசயமா என்ன உண்மையை சொல்றேன்டா, நான் பை பண்ண எப்பா உண்மையே சொல்றேன், பொய் இல்லை. இத்தனை வருட காலமா பார்த்த விஷயத்த சொல்றேன், தலைமுறை தத்துவமா அழிச்சுக்கிட்டு வர கதையை சொல்றேன். சாமி இல்லைன்னு சொல்றவங்கிட்ட போய் சேர்ந்தீங்க, தீக்கான ஒரு கட்சி, அதுல இருந்து திராவிட முன்னேற்ற கட்சி, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி, எல்லாமே சாமி இல்லைன்னு தானே அந்த கட்சியில சேர்ந்துக்கணும். முட்டாள்தனமா அவாம ஒண்ணு ஒண்ணு போய் குத்துவானே, சாமி இல்ல வீட்டுல உள்ள பிள்ளை குட்டி குட்டிக்கிறான், அங்க போய் ஒரு குட்டி குட்டி தந்துடும். எப்படி நாடு விளங்கும்? விளங்குமா? நாளைக்கு மெட்ராஸ் தான் வரம்பா, முடிஞ்சா என்ன சாவட்சிங்க அரசியல் இருக்கிறவங்க இல்ல காவல்துறை கைது பண்ணி இட்டு போவாங்க, சோறு போட்டு முன்னு போறாரு. என்ன பாதுகாக்க உங்க வேலை பாதி போயிடும். ஏன்னா இப்ப கொஞ்சம் மாத்திரை பொண்ணு போயிடுவேன் நான். யானேதும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என் கடவீன், வானேயும் தெரிய வேண்டும், இந்த மண்ணை ஆண்டவர்களை நான் மதிக்கிறேன். எவனையும் மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இங்க இருக்கிற அதிகாரிகள் காலு பொந்தோகளுடைய தூசி, அப்படி அந்த திருவடி தூசி போற எனக்கு நெத்தியில திருநீர் திருநீர். நாங்க சுரத்தை நம்பி வாழறோம், நாங்க கெட்டு போக மாட்டோம். நீ அவத்தை நம்பி வாழற, நீ என்ன கையாக போறதே தெரியாது. ஆண்டவன் பார்த்து நியாயம் வழங்கணும்னா இத்தனை பேருடைய ஆபத்தம் வெயில நிக்கிறாங்க. சாந்தமான சாமி கையில சூளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஆளை துத்துறதுக்கு தான். நேரம் பார்த்துக்கிட்டு நடக்கும். தெய்வ நிந்தனை பண்றது உன்னுடைய வம்சம் பாரம்பரியமா திருவாரூர்ல திருக்குவளையில என்ன தொண்டு பண்ணிருந்தீங்க, மூலாதையுடைய பேர் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நடந்துக்கப்பா. நீ ராஜாவா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் அனுசரி. நீ அப்படின்னா புள்ளியும் மாத்தி வச்சுக்கிற அடுத்த ஒரு வாரிசு. ஐயோ என்ன பண்ற, நல்லா இருங்க, நாசமா போங்க, அவனை புடிச்சு முதல்ல உள்ள போடுங்க. இப்ப நாங்க போயிட்டு கவர்னர் மாளிகையில நோட்டீஸ கொடுக்கறோம். ஆளுநரா? கவர்னர் ஆளுநர் ஒண்ணுதானப்பா. அங்க போய் நோட்டீஸ் கொடுக்க போறோம் மனு. அவர் அதை அங்கீகாரம் பண்ணாருன்னா சந்தோஷம், இல்லைன்னா இப்ப எங்கேயும் இந்தியாவில ஒரு இடத்துல காட்சி மாறி போச்சோம். அந்த மாதிரி கலவரம் பண்ணணும்னு சொன்னாதான் எத்தனை பஸ் போனாலும் இங்கே ஏறிக்கணும். அதிகாரிகள்தான் மக்கள் எல்லாம் வண்டியில இருந்து இறக்கிட்டு பாவமே வராது, நஷ்டம் வந்தா வருத்தம். நீ நேரம் என்ன வந்து பிடிச்சிங்க உள்ள போதும், அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, அட்ரஸ் தெரியாத கொடுத்துவாங்க. அதனால முதல் வேலையா இதை பண்ணிட்டு கண்டிப்பா நான் பேசுறத வச்சு பார்க்கும்போது உள்ள கருவும் 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 வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ வந்தாலும் தாக்க என் உயிருக்கு எதனா சீர்கேடு நடந்தா
இத்தனை டிவி மத்தியில் சொல்றேன், அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம். வாக்கு மூலமா எழுதி வச்சுங்க, போலீஸ்காரங்களா கேட்டுங்கப்பா, என் உயிருக்கும் உடம்புக்கும் சேதம் வந்தா ஸ்டாலின் தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். அதுக்காகவாது போலீஸ்காரங்க என்ன பண்ணுங்க, எனக்கு எல்லாருக்கும் கொடுத்தீங்க, அது போல செக்யூரிட்டி கொடுத்து கொடுத்துருக்க நான் எப்படிதான் நிறுத்துவேன். எப்பா என்ன ராஜ்யமா இது, கல்லாண்மை என்னும் கடும் போல் அது ஒன்றும் இல்லை. இழப்புப்படை படிப்பறிவு இல்லாத முதல்ல சாஸ்திரம் தெரிஞ்சா அறிவனை ஏறலாம். அர்த்தசாஸ்திரம் உனக்கு தெரியுமா, நீ எப்படி ஏறி உட்காரலாம் அதுல உட்காந்து உனக்கு பத்து ஐஏஎஸ் சொல்றது. முதல்ல யாருமா அது கிராம ஆட்சி, கிராம ஆட்சி, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி இத்தனை பேர் ஐஏஎஸ் ஆட்சி பண்ணும்போது உன் ஆட்சி போயிட்டு தெரியுது. இப்படி வர ஆத்தத்தை பார்த்தா நான் கூட சிவ சிவ கட்சின்னு ஆரம்பிச்சு நன்றி கொடி பறக்க விட்டுருந்தேன் பாக்குறேன். எனக்கு பெரிய ஆ ஒண்ணு இருக்குது, ஆன்மீகம்னு. அதனால அரசியல்ன்ற சின்னது வேண்டாம்னு கம்மன் இருக்கிறேன். லட்சக்கணக்கான சிவனடியாக ஒருங்கிணைந்த அந்த சிதம்பரத்தில் இந்த தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, அதுக்கு அறிவே கிடையாது நினைக்கிறேன் அந்த பத்திரிகைக்காரனுக்கு. 2000 பேரா, அதுக்கு செக்யூரிட்டி போலீஸ் 1000 பேரா, 2000 பேர் 1000 போலீஸ் போற அறிவு இல்லை உனக்கு. இந்த அதே போல இந்த பேப்பர்காரன் இருக்கிறாங்க பேர், ஒரு 2000 5000 அப்படின்னு கொடுத்து வச்சா நல்ல விஷயமா போடுவாங்க. இல்லைன்னா இப்ப பேசும்போது அப்படியே பிரமிச்சு 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 போடுவோம். நீ திட்டனா என்ன, என்ன புகழ்ந்தா என்ன, நான் பார்த்துன்னு போக போறேன். போனதும் வீட்டுல முடியாத படுக்க போறேன், அள்ளிக்குன்னு போகணும்னா வைத்தியம் பார்த்து. எனக்கு என்ன கிடைக்குது சகதி மாதிரி இருக்குது அரசியல். ஏன்னா சகதிகளை கண்ணுத்து அடிச்சா நம்ம மாதிரி தெரிக்கும். வேணும் மாதிரி குழந்தைங்க எல்லாம் கபடத்தை அன்போட வந்துக்குதுங்க. இவங்க கிட்ட இருக்கிறத அன்பு, என்கிட்ட இருக்கிறத அன்பு, அவனுங்க கிட்ட இருக்கிறத ஆணவமும் அகந்தியும். அதுல போய் நான் சேர்ந்தா பண்ணி கிட்ட போய் கண்ணு குட்டி சேரலாமா, அது தின்ற தீய தான் நானும் தின்னவன். வேண்டாம், நாங்க ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆகியனால எல்லாரும் சிவத்து கண்டு கொண்டு அகங்கசிந்து கையினால் அடைக்கொண்டு ஆட்டி ஆவியார் கோபதம் முன்னோர் மையினால் தன்னது மாலை சுட்டி உன்னை மயானத்தில் விடுவதற்கு முன்பு மதியை சூடு மண்ணலாக்கி அன்பு கொண்டு அகம் கசிந்து கையினால் சொல்லும் அடியார் கன்றாத்து நடுத்தரியை காணலாமே. நடியா பெருமக்கள் எல்லாம் அன்பு நின்னும் ஓங்கி நானே செத்தா கூட இந்து மத தர்மத்தை நினைவு இருப்பீங்க. சிவ சிவா திருவாசகம், இந்த திருக்கூட்டத்துல நான் எப்பவுமே இருக்கணும். என்னையும் ஒரு ஆளா நீ வச்சுக்கணும்மா. உடல் ஒன்று நடந்திருக்கும்
கூட்டத்தில் முன்னுக்கும் அருள் புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியாத முதலே என் கருத்து முடியும் முன்னின்று. அரசாங்கமே, இந்த ஆர்ப்பாட்டத்தை அறப்போராட்டத்தையும் கேட்டிருப்பேன். தயவு செய்து உடனடியா அவனை கொண்டு போய் உள்ள வச்சது. சும்மா வீச்சுக்கு மறுபடியும் ஒரு 15 நாள்ல வெளியேறுத்தலாம் நினைக்காத. அப்படி ஏற்கனா கோபால்புரத்துக்கே வந்துருவோம் நான். ஆமா, ஒருவரோட ஓ இடம் மாத்திட்டாங்களா? எங்க வீடு கிடைச்சாலும் வந்துடலாம். அதை எத்தனை வீடு வாங்கினா அவங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு வீடு தான் கட்சி வரலன்னு, அதுவும் கடனில் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெற முடியாது இல்லை. ஆகையினால நாங்க அங்க போய் மனு கொடுக்கிற வேலை இருக்கு. வந்த அன்பர்களுக்கெல்லாம் ஆகாரம் தயாரா இருக்குது. உணவு எடுத்துக்கிட்டு உண்டு கழிங்க. ஓட்ட போடும்போது யோசிச்சு போடுங்க. அப்புறம் அழி இல்லாத உட்காந்துக்கிட்டு இருக்காதுங்க. யோசிங்க, ஒண்ணுக்கு பல தடவை யோசிங்க. இந்து சனாதன தர்மத்தை யாரு காப்பாத்துவாங்கன்னு மனசுல படுதோ அது செய்யுங்க. இதுதான் அவன்றதெல்லாம் அப்புறம் பட்டிக்குள்ளதான் ஒருத்தரை சொன்னாதான் நான் சார்ந்தவனாவேன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர்கிட்ட கூட உறுப்பினர் கார்டு கிடையாது. உங்க மனசுக்கு தர்மம்னு படுறத செய்யுங்க. இது போல 150 கோயில் சிவன் கோயில் இடிச்சிருக்கிறாரு. இதுவரையும் ஒரு கோயிலுக்கு எண்ணெய் கொடுத்ததில்லை. எத்தனை கோயில் ஐயருங்க வயிறு எறிகிறாங்க தெரியுமா? காசு கூலி கொடுக்கல, மாதாந்திர ஊதியம் கொடுக்கல. கட்டண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண அனுமதிக்கு எத்தனை லட்சம் கொடுக்கணும் என்ன கேட்கிறானுங்க. ஈவோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தலையெழுத்து. இப்படியே இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல பாருங்க, நாம குட்டும் போட முடியாது, ஒரு புட்டு நொக்க முடியாது. ஆமா, என்னமோ புத்திசாலிதனமா நடந்துக்குங்க. ஒரு நாளுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். குரு பூஜைக்கு வாழ்த்து, குரு பூஜைக்கு வாழ்த்து சொல்லிட்டு அந்த ரெண்டு ராஜாவையும் கூப்பிட்டுருங்க. தியாகராஜர் நடராஜர் இருந்தா நடராஜர் முதல்ல நோக்கில் நம்ப தியாகராஜர் தானே வந்துடுவாரு. சரி சரி, அரணம பார்வதி பதவேவா, அரஹர அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, அர 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 மகாதேவா, அரஹர மகாதேவா, அரஹர அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, பார்வதி ரமண சதாசிவ, பார்வதி ரமண சதாசிவ, பார்வதி ரமண சதாசிவ, பார்வதி ரமண சதாசிவ, சிவ 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 மகாதேவ, சிவ 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 மகாதேவ, சிவ 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 சதாசிவ, சிவ 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 சதாசிவ, சம்போ சங்கர மகாதேவ, சம்போ சங்கர மகாதேவ, சம்போ சங்கர மகாதேவ, சம்போ சங்கர மகாதேவ, அரணம பார்வதி பதவி மகாதேவோட நல்லா இருங்க. என்ன பாதுகாப்பா விட்டு நோக்கியா? நடராஜா நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா, நடராஜா நர்த்தன சுந்தர நடராஜா.